எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் நீ அப்டேட் இந்த படியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சினிமா லவ்வர்ஸ் எல்லாருக்குமே இந்த வருஷத்துடைய ஸ்டார்டிங்கே ஒரு பயங்கரமான ஏமாற்றம் தான் பெரிய பெரிய படமாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தா எல்லா படமே தள்ளிப்பிடிச்சு பொங்கல்னாவே நம்ம ஃபேமிலியாக வீக்கெண்டுக்காக தேட்டருக்கு போயிட்டு இருப்போம் ஆனால் இப்போ வீக்கெண்டுக்கு நம்ம தேட்டருக்கு போனால் இந்த கருமத்தை பார்க்கறதுக்கு நம்ம வீட்டில் வெற்றியாகவே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈ ஈட்டிகிட்டு இருக்காங்க ஸோ அந்தளவுக்கு மோசமாக போயிடுச்சு ஆனால் பிப்ரவரி மாதம் அந்த மாதிரிலாம் இருக்க இல்லை ஒரு பயங்கரமான ட்ரீட் நம்ம எல்லாருக்குமே காத்துக்கிட்டு இருக்கேன் இப்போ இதெல்லாம் எப்படி மாறிச்சு ஒருவேளை இப்போ கொரோனா குறைஞ்சிருச்சா அப்படின்னு அது குறையும் இல்லை அது பாட்டுன்னு போயிட்டு தான் இருக்கேன் உள்ளாட்சி தேர்தல் வருது அப்படின்றதுனால எல்லாமே இப்போ ஓப்பன் பண்ணி விட்டாங்க ஏன்னா இப்போ ஞாயித்துக்கிழமை லாக்டவுன் அப்படின்னு சொன்னால் பூத்தில் யாருமே பாதுகாப்பு இருக்க முடியாது போலீஸ் இருப்பாங்க ஆனால் இவங்க என்ன நினைப்பாங்கன்னா ஒருவேளை எல்லாம் மாற்றிருவாங்களோ நம்ம தோற்றுருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு நைட் லாக்டவுன் ஞாயித்துக்கிழமை லாக்டவுன் எல்லாத்தையுமே இப்போ எடுத்து விட்டாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்போது கொரோனா வந்து கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சாமல் ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அவங்க எதுக்காக பண்ணாங்களோ அது இப்போது சினிமாவுக்கு ஒரு நல்ல விஷயம் எல்லா படமும் இப்போது ரிலீஸ்க்கு ரெடி பண்ணிட்டாங்க பிப்ரவரி மாதம் ஃபுல்லாகவே நம்மளுக்கு பயங்கரமான ட்ரீட் தான் என்னென்ன படம்லாம் வரப்போகுது அப்படின்னு நம்ம லைனை பார்த்துருவோம் ஸ்டார்டிங்கில் நம்ம வீரமே வாகை சூடும் நம்ம விஷால் சார் நடித்து நம்ம தூப்பாசிரவம் நீக்கத்தில் இப்போது ரிலீஸ்க்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்க ஒரு மூவி இந்த படத்தை பிப்ரவரி நாலாம் தேதி திரைக்கு கொண்டு வராங்க அதுக்கான அஃபிஷியல் அப்டேட் கூடி சீக்கிரமே வருது மோஸ்ட்லி இன்னைக்கு வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கேன் அதுக்கடுத்து நம்ம விஷ்ணு விஷால் நடித்து கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக ரிலீஸ் ஆகாமல் அப்படியே கிடப்புலேயே இருக்கேன் எஃப்ஐஆர் இந்த படத்தோடைய தீசர் ட்ரைலரெலாம் வெளிவந்து ரசிகர் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பம் இந்த படம் டைரக்டா ஓடிடியில் ஹாட் ஸ்டாரில் வர வேண்டியது ஆனால் இவங்க எதிர்பார்த்த மாதிரி அமௌண்ட் கிடைக்காததுனால இப்போ இந்த படம் தேட்டரில் தான் வரப்போகுது இந்த படத்தை பிப்ரவரி தேதி திரைக்கு கொண்டு வராங்களா மேம் அதுக்கான ஆஃபிஷியல் அப்டேட்டுமே கூடிய சீக்கிரம் வரப்போகுது வெயிட் பண்ணி பார்ப்போம் அதுக்கடுத்து நம்ம சூரியாஸ்வர் நடித்து போலீஸ்க்கு வெயிட் பண்ணிகிட்ருக்க இருக்க எதற்கும் துணிந்தவனும் கிட்டத்தட்ட மூணு வருஷத்துக்கு அப்புறமா நம்ம சூரியசருடைய படம் இப்போ தியேட்டருக்கு வரப்போகுதுன்னா அது இந்த ஈட்டி மட்டும்தான் இந்த படத்தை ஒன்று பிப்ரவரி பதினொன்று இல்லைனாக்கா பிப்ரவரி பதினெட்டாம் தேதி திரைக்கு கொண்டு வராங்களா மேம் சன் தரப்புல தரப்புலேருந்து அதிகாரப்பூர்வமாக அனவுன்ஸ்மெண்ட் கூடி சீக்கிரமே வரும் வெயிட் பண்ணி பார்ப்போம் அதுக்கடுத்து நம்ம துர்கத் சன்மான் நடிச்சு போலீஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஏ சினாமிக்கா இந்த படத்தை பிப்ரவரி இருபத்தஞ்சாம் தேதி திரைக்கு கொண்டு வராங்க அதுக்கான அஃபிஷியல் அப்டேட்டுமே கூடி சீக்கிரம் வரும் வெயிட் பண்ணி பார்ப்போம் இதோட மார்ச் மாதம் ஃபுல்லாக முடியுது வார வாரம் ஒரு புது படம் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் அதுக்கடுத்து மார்ச் மாதம் மார்ச் நாலாம் தேதி வலிமை படத்தை திரைக்கு கொண்டு வர மாதிரி இப்போ பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த விஷயத்தை அவங்க அதிகாரப்பூர்வமான பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் ஆனால் அவங்க பிளான் பண்ணபடி இந்த படம் பொங்கலுக்கு வந்திருந்தேன் இந்நேரம் அந்த படம் ஓடிட்டிலே வந்திருக்கும் இப்போ என்னடானா இந்த படம் தள்ளி போயிட்டு இப்போது மார்ச் நாலாம் தேதி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தேட்டரில் வந்துட்டு ரெண்டாவது வாரமே இந்த படம் ஓடிடியில் வர மாதிரி பிளான் பண்ணுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் அதுக்கடுத்து நம்ம பிரபாஸ் நடித்து போலீஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க ராதேஷா மிகப்பெரிய பொருள் செலவில் பிரம்மாண்டமாக உருவாயிருக்க ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் ஸ்டோரி ஆனால் இந்த படத்துடைய தீசராக இருக்கட்டும் ட்ரெய்லராக இருக்கட்டும் எதுவுமே ரசிகர் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு கிடைக்கல யாருமே இந்த படத்தை பெருசாக எதிர்பார்க்கல அதாவது பிரபாஸ் ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்பு இருக்கலாம் மற்ற இடங்களில் பெருசாக இந்த படத்துக்கு வரவேற்பு இருக்காது போல இருக்கேன் இந்த படத்தை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் மார்ச் பதினெட்டாம் தேதி இந்த படத்தை அவங்க பிளான் பண்ணுறாங்கன்னு அதுக்கான அஃபிஷியல் அப்டேட்டுமே கூடிய சீக்கிரம் வரப்போதாம் இப்போ ஆல்மோஸ்ட் அவங்க முடிவில் இருக்காங்க நம்ம பிப்ரவரி பதினெட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டேன் அதுக்கடுத்து நம்ம ராஜமௌழி இயக்கத்தில் நம்ம ராம் சரண் அதுக்கடுத்து நம்ம என்டிஆர் இவங்க எல்லாருமே சேர்ந்து நடித்து போலீஸ்க்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்க ட்ரிபுல் ஆர் இந்த படம் மார்ச் பதினெட்டு இல்லைனாக்கா ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி நாங்கள் திரைக்கு கொண்டு வரோம் அப்படின்ற மாதிரி அதிகார அனுஷ் பண்ணிட்டாங்க ஆனால் இந்த படம் மார்ச் பதினெட்டு வர்றது டவுட்டு தான் நம்ம ஏப்ரல் இருபத்தெட்டு தான் இந்த படம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் இந்த படம் ஒரு மார்ச் பதினெட்டு வந்துச்சு அப்படின்னு சொன்னேன் ராதேஷாம் படமும் இந்த ட்ரிபிளார் படமும் ஒன்றா மோதிக்க போதே

அதுக்கடுத்து நம்ம அரி இயக்கத்துல நம்ம அருண் விஜய் நடிச்சு போலீஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க யானை இந்த படத்துக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லணும் ஏன்னா அருவா படம் ட்ராப் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அரி பண்ணிட்டு இருக்க ஒரு படம் தான் இந்த யானை சிங்கத்தை விட்டுட்டு இப்போ யானையை பிடிச்சிருக்காப்புல ஸோ இந்த படம் எப்படி வரும் அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் இருக்கு இந்த படத்தை ஏப்ரல் மாசம் இல்லாக்கா பிப்ரவரி மாசமே ரிலீஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணாங்க ஆனா இப்போ எல்லாமே மாறி போச்சு இல்லையா இப்போ புது பிளானா என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்ச் இருபத்தஞ்சு இந்த படத்தை நம்ம திரைக்கு கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி ஒர்க் பண்ணிட்டு மேம் டான் படத்தையும் யானை படத்தையும் ஒன்னா விட்டு இப்போ கிளாஷ் பண்ண போறாங்க இந்த ரெண்டு படமும் ஒன்னா வந்துச்சுன்னா கண்டிப்பா ஒரு புதுமையான கிளாஷா இருக்கும் இந்த ரெண்டு படத்துல எது ஹிட் ஆகும் அப்படின்ற மாதிரி போட்டி கொஞ்சம் நல்லா போகும் ஏன்னா ஏற்கனவே சிவகார்த்திகேயன் மேல நம்ம அருண் விஜய் கொஞ்சம் கடுப்பில் தான் இருக்காப்புல எப்போ பார்த்தாலும் அவரை கொஞ்சம் கலாய்க்கிறது அந்த மாதிரி ஏதாவது பண்ணிகிட்டு இருப்பாரு ஸோ இவங்க ரெண்டு பேர் படமும் இப்போ ஒன்றாக வந்துச்சின்னா யாருக்கு பேஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி ப்ரூவ் ஆயிடும் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ ஆக மொத்தம் பிப்ரவரி மாதமும் சரி மார்ச் மாதமும் சரி சினிமா லவ்வர்ஸ் எல்லாருக்குமே வார வாரம் ஒரு பயங்கரமான ட்ரீட் இருக்கேன் ஸோ நான் சொன்ன இத்தனை படத்தில் நீங்கள் எந்த படத்துக்கு ரொம்ப ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமல் நம்ம நான் ரொம்ப ஈகராக வெயிட் இருக்க படங்கள்னா அது வந்து ஒன்று வலிமை அதுக்கடுத்து ட்ரிபிள் ஆர் தென் டான் இந்த மாதிரி நிறைய படம் இருக்கேன் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் பிப்ரவரி மார்ச் மட்டும் இல்லை ஏப்ரல் மாதமும் பயங்கரமான ட்ரீட் பேஸ்டு கேஜிஎஃப் சாப்டர் டூ அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவலில் பண்ண போகிறாங்க இதெல்லாம் மட்டும் இல்லாமல் நம்ம இது வரைக்கும் பார்த்த எல்லாமே தேட்டரில் வரக்கூடிய ஒரு படங்கள் பிப்ரவரி மாதமாக இருக்கட்டும் மார்ச் மாதமாக இருக்கட்டும் மாதம் மாதம் வார வாரம் ஒரு பெரிய படமாகவே ரிலீஸ் பண்ணுறாங்க ஏன்னா கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக பேண்டமிக்லேயே போயிட்டுருக்கேன் எந்த ஒரு பெரிய படமும் ரிலீஸ் ஆகாமல் அப்படியே தள்ளி போய் தள்ளி போய் இப்போது கீவ் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால வாரம் வாரம் புது படம் நம்மளுக்கு தேட்டரில் காத்துக்கிட்டு இருக்கேன் இதெல்லாம் மட்டும் இல்லாமல் ஓடிடிலையுமே நம்மளுக்கு ஒரு பயங்கரமான ட்ரீட் இருக்கேன் பிப்ரவரி மாதம் நம்ம விக்ரம் அதுக்கடுத்து நம்ம துரு விக்ரம் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து நடித்து போலீஸ்கொயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் மகான் இந்த படத்தை பிப்ரவரி பத்தாம் தேதி அமேசான் ப்ரைமில் கிராண்டாக ப்ரீமியர் பண்ணுறாங்க அதுக்கடுத்து நம்ம கார்த்தி நேரன் டேரிக் பண்ணி நம்ம தனுசர் நடித்து போலீஸ்க்கு வெயிட் இருக்க மாறன் இந்த படத்தை பிப்ரவரி இரண்டாவது வாரம் ஹாட் ஸ்டாலில் ப்ரீமியர் பண்ண போகிறாங்க அதுக்கடுத்து நம்ம விக்ரம் பிரபு நடிச்சு போலீஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க டானா காரன் இந்த படம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அவருக்கு ஒரு கம்பேக்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க ஆனால் இந்த படம் தேட்டரில் வர இல்லை டேரக்ட் ஓடிட்டு ப்ரீமியராக ஆர்ட் ஸ்டாலில் வரப்போகுது மோஸ்ட்லி இந்த படம் மார்ச் மாதம் ப்ரீமியர் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்கேன் அதுக்கடுத்து நம்ம டூ டி பேனரில் நம்ம அருணுயர் நடித்து போலீஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்க ஓ மை டாக் இந்த படத்தை மார்ச் மாதம் அமேசான் ப்ரைமில் கிராண்டா ப்ரீமியர் பண்ண போகிறாங்க போன வருஷம் டிசம்பர் மாதமே அந்த படம் அமேசான் வர வேண்டியது ஆனால் ப்ரொடக்ஷன் முடியாததுனால இந்த படத்தை தள்ளி வச்சு இப்போது மார்ச் மாதம் அமேசான் ப்ரைமில் ப்ரீமியர் பண்ணுறாங்க அதுக்கடுத்து நம்ம செல்வராகவன் அதுக்கடுத்து நம்ம கீர்த்தி சுரேஷ் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து நடித்து இப்போ ரிலீஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க சாணி காகிதம் இந்த படத்தை ஏப்ரல் மாதம் அமேசான் ப்ரைமில் ப்ரீமியர் பண்ண போகிறாங்க இதெல்லாம் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய படங்கள் டாக்ஸில் இருக்கு அது எதெல்லாம் சைன் போட்டு ஓட்டியில் வரப்போகுதுன்னு தெரியல அது மட்டும் இல்லாமல் புது ஓட்டட்டியான ஆஹா அவங்க வர போகிறாங்க ஆங்களும் நிறைய படத்தை வாங்கி ப்ரீமியர் பண்ண போகிறாங்க சோனி லைவ் ஏகப்பட்ட மலையாள படமாக வாங்கி வச்சுருக்காங்க அந்த எல்லா படத்தையுமே தமிழ் டப் பண்ணி பிரீமியர் பண்ணுவாங்க இந்த பிப்ரவரி மாதமாக இருக்கட்டும் இல்லை மார்ச் மாதமாக இருக்கட்டும் ஏப்ரல் மாதமாக இருக்கட்டும் தேட்டர்லேயும் சரி ஓடிட்லையும் சரி சினிமா லவ்வர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பயங்கரமான ட்ரீட் இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அதுக்கப்புறம் அந்த பெல் ஐக்கன் எல்லாமே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் எல்லா வீடியோவுமே மிஸ் பண்ணால் பார்க்கலாம் நாமினால் பார்ப்போம்